ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒன் ப்ளஸ் 10 ப்ரோ வாங்கலாமா இல்லாட்டி ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் வாங்கலாமா. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான மொபைலு. குறிப்பாக சொல்ல போனால் ஒன் ப்ளஸ் 10 ப்ரோவில் வேறு லெவலான ஸ்பெக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்து எது வாங்கலாம் முடிப்பிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு இதோடய டிஸ்பிளே வந்து பார்க்கலாங்க. ஒன் ப்ளஸ் 10 ப்ரோ அப்படின்ற வரையில் 6.7 இன்சஸ்க்கான QHD+ டிஸ்பிளே வந்து கொடுத்துருங்க. ஐ மீன் QHD டிஸ்பிளே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா LTPO 2 டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் நல்லா இருக்கும் சொல்லலாம். ஃப்ளூயிட் அமோலெட் பேனலோட 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் 1300Hz மேக்ஸிமம் பிரைட்னஸும் 525 PPI வருதுங்க. அண்ட் கொரில்லா கிளாஸ்க்கான விக்டர்ஸ் ப்ளஸ் சப்போர்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் உள்ள 6.7 இன்சஸ்க்கான சூப்பர் ரெட்டினா டிஸ்பிளே XDR OLED வருது. அது மட்டும் இல்லாமல் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் 1200Hz மேக்ஸிமம் பிரைட்னஸும் 458 PPI வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ட் ஒலியோப்போ பீக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ப்ளஸ் 10 ப்ரோவில் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருங்க. ஐஃபோனில் எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுக்கல. ஸோ டிஸ்பிளேயில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா 100% பார்த்திங்கன்னா வந்து ஒன் ப்ளஸ் 10 ப்ரோ தான் அப்படின் சொல்லலாம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ப்ளஸ் 10 ப்ரோவில் நல்லாவே வந்து டிஸ்பிளே இருக்கும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 1300 இன்ச் வர, அது மட்டும் ப்ரொடக்ஷனுக்கு கொரில்லா கிளாஸ்க்கான விக்டர்ஸ் ப்ளஸ், அது மட்டும் இந்த LTPO 2 வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸ் தரும். கேவுட் டிஸ்பிளே வர தெரிக்க விடுன்னு சொல்லலாம். அண்ட் டிசைன் அப்படின்னு வரல, ஒன் ப்ளஸ் 10 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் பிளாக் அப்படிங்கிற ரெண்டு கலர்ஸ் வருது. 201 கிராம்க்கான வெயிட்டோட வருது. 8.6 mm திக்னஸ் கிளாஸ் படி தான் கொடுத்துருங்க. அலுமினியம் ஃப்ரேமோட வருதுங்க. ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ்னு வரல, இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 கலர்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட்னு வரல 240 கிராம், திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.7 mm திக்னஸ், கிளாஸ் படி தான் வந்து இங்கேயும் கொடுத்துறாங்க. ஸ்டைலஸ் ஸ்டீல் ஃப்ரேம் வந்து கொடுத்துறாங்க. ஸோ டிசைனில் எது பெஸ்ட்னு கேட்டிங்கன்னா பர்சனலாக ஒன் ப்ளஸ் 10 ப்ரோட பேக் சைட் டிசைனை வந்து பிடிச்சிக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெயிட்டும் கம்மி, ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் வந்து ஐஃபோனில் வந்து திக்னஸ் கம்மி. ஸோ அப்படி விஷயத்தில் ஸோ டிசைன் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து அலுமினியம் ஃப்ரேம் கிளாஸ் படி தான். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துங்க டிசைன் பொறுத்திருக்கும். அண்ட் கேமரா அப்படின்றதில் ஒன் ப்ளஸ் 10 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 48 MP ப்ரைமரி வித் ஓஐ சப்போர்ட்டோட வருதுங்க. சோனி IMX789 சென்சர் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. 8 MP டெலிஃபோட்டோ, 50 MP அல்ட்ரா வீடு, 8K நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 32 MP செல்ஃபி கேமரா. ஸோ நீங்கள் நோட் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோனை விட ஒன் ப்ளஸ் 10 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து கேமரா சும்மா வேறு லெவலுக்கு சொல்லலாம். நான் கம்பேரிசனில் பார்த்தீங்க வீடியோஸ் வந்து யூடியூப்பில் பார்த்தேன், சும்மா லோ லைட்லலாம் சும்மா தெரிக்க விடுன்னு சொல்லலாம். நீங்களே வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒன் ப்ளஸ் 10 ப்ரோ விசஸ் ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் கேமரா கம்பேரிசன் மட்டும் பாருங்கள், ஓகேங்களா. சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ உண்மையிலே வந்து ஒன் ப்ளஸ் 10 ப்ரோ இப்படியுமா இருக்குது, ஐஃபோன் விட்டு ஐஃபோனெல்லாம் பீட் பண்ணிடுமா அப்படி அளவுக்கு வந்து இருக்குது, வேறு லெவல்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒன் ப்ளஸ் 10 ப்ரோவில் 8K ஆப்ஷனால் இருக்குது. ஸோ அப்படி பட்சத்தில் ஐஃபோனை விட்டு கண்டிப்பாக ஒன் ப்ளஸ் 10 ப்ரோ தாங்க வந்து பெட்டர்னு சொல்லலாம். ஒரு வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் இந்த பக்கம் ப்ராசர்னு வரல, ஒன் ப்ளஸ் 10 ப்ரோவில் ஸ்னாப் ட்ராகன் 8th Gen 1 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A15 பயோனிக் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ எது ப்ரோ பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 8th Gen 1 பார்த்தீங்கன்னா வந்து மல்டி கோரில் வந்து கண்டிப்பாக வந்து 1:2 பெஞ்ச் மார்க் ஸ்கோரில் வந்து ஒன் ப்ளஸ் 10 ப்ரோ தாங்க அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ 100% ஒன் ப்ளஸ் 10 ப்ரோ இருக்குன்னா மீதி 95% பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் வந்து இருக்குதுங்க. ஸோ அப்படி பட்சத்தில் கேமிங்க்கு கண்டிப்பாக வந்து ஒன் ப்ளஸ் 10 ப்ரோ ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்குங்க கம்பேர்ட் டு ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ். ஸோ உண்மையிலே வந்து நல்லாயிருக்கும் சொல்லலாம். அண்ட் அது மட்டுமே ஆண்ட்ராய்டு 12 தான் வந்து ரன் ஆகிட்டுக்குது ஒன் ப்ளஸ் 10 ப்ரோ. ஸோ கண்டிப்பான ப்ராசஸர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் 10 ப்ரோ வந்து வின்னு சொல்லலாம். ஸோ இதோட பேட்டரின்னு வரல, ஒன் ப்ளஸ் 10 ப்ரோவில் 5000 mAh கொண்ட பேட்டரியும் 80W ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் வருது. ஐஃபோன் 4352 mAh கொண்ட ஒரு பேட்டரி வந்து ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸில் 27W ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் வருதுங்க. கண்டிப்பாக பேட்டரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸில் தான் வந்து வேர்ல்டுலேயே ஒரு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ளாக்ஷிப் மொபைல் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த வாட்டியும் ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஃபாஸ்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் 10 ப்ரோ இருக்குது. ஸோ பட் அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லலாம் பேட்டரியில். ஸோ ஃபைனலாக ப்ரைஸ் எது ப்ரோ பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஒன் ப்ளஸ் 10 ப்ரோ 8+120GB 67. இது 13 ப்ரோ மேக்ஸ் 130,000. எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஒன் ப்ளஸ் 10 ப்ரோ தாங்க பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ உண்மையிலே ஒரு வேறு லெவலான மொபைலு, கண்டிப்பாக ஒன் ப்ளஸ் 10 ப்ரோவையும் போங்க. நான் இதை நீ ப்ரொமோஷன் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காங்க, ஓகேங்களா. உண்மையிலே ஸ்பெக்ஸில் வந்து நல்லா அடிச்சுட்டு ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸிங்கில் வந்து ஒன் ப்ளஸ் 10 ப்ரோ ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள்.